ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பின் டீடைல்ஸ் ஆஃப் 8086 தான் பார்க்க போறோம். மேடம், லாஸ்ட் வீடியோல நீங்க இதுதானே பண்ணீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா அதே தான் பண்ணேன். பின் டீடைல்ஸ் ஆஃப் 8086 தான் பண்ணேன். பட் நான் அங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, மினிமம் மோடுக்கான பின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் மோடுக்கான பின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கணும். மேடம், அப்ப வந்து இதுல பின் நம்பர்ஸ் நமக்கு மாறுமா, இல்ல நிறைய பின்ஸ் இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க? இல்ல. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா, IC 8086 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 பின்ஸ் தான் இருக்கு. அந்த 40 பின்ஸ்ல வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 24 பின் நம்பர் 24ல இருந்து பின் நம்பர் 31 வரைக்கும். சோ இந்த பின்ஸ் தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேரி ஆகும் மினிமம் மோடுக்கும் மேக்ஸிமம் மோடுக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லா பின்ஸும் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டோரி என்ன அப்படின்னா, மினிமம் மோடுக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்த்தோமோ அதே ஸ்டோரி தான், நடுவில் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் கதையை மாத்திக்க போறோம். சோ சினிமால சொல்ல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டோரியில நடுவுல கொஞ்சம் கதையை நம்ம மாத்திக்க போறோம். அவ்வளவுதான், மாத்திக்கிட்டு அந்த பின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகேவா? இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, 8086 அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோட்டலா 16 டேட்டா லைன்ஸ் இருக்கும், 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். அப்ப இந்த 16 டேட்டா லைன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 16 அட்ரஸ் லைன்ஸோட நமக்கு மல்டிபிளெக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ ரிமைனிங் இருக்கிற அட்ரஸ் லைன்ஸ் அப்படியே செப்பரேட்டா எடுத்திருப்பாங்க. சரியா? ஓகே, இப்ப வாங்க நம்ம ஸ்டோரி பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு அதை பத்தின எந்த நாலேஜுமே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும், கரெக்டுங்களா? சப்போ GND கிரவுண்டு, எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, ஜீரோ பொட்டன்ஷியல். அப்ப நான் என்ன பண்றேன், சம் டியூரேஷன் எடுத்துக்கிறேன். அந்த டியூரேஷன்ல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் ஸ்டடி பண்ணணும். அப்படி பண்றப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு எடுத்தோம் அப்படின்னாலுமே நமக்கு நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். இன்ட்ரப்ஷன்ஸ் இல்லாம எந்த ஒரு ஆக்ஷனுமே நமக்கு கம்ப்ளீட் ஆகாது, கரெக்டா? சோ என்ன பண்ணாலும் நமக்கு இன்ட்ரப்ஷன் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இன்டரப்ட் சிக்னல்ஸ் இருக்கு. INTRங்கிறது இன்டரப்ட் ரெக்வஸ்ட், NMIங்கிறது நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். இது ரெண்டுமே எனக்கு வந்து இன்டரப்ட்ஸ். ஓகேவா? அடுத்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த 16 டேட்டா லைன்ஸ் நான் என்ன பண்றேன்னு சொல்லியிருக்கேன், அட்ரஸோட மல்டிபிளெக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த 16 டேட்டா அண்ட் அட்ரஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின் நம்பர் 16ல இருந்து அப்படியே மேல எழுதிக்கிட்டே போங்க. அப் டு எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா, 14 வரைக்கும் எழுதணும். ஓகேவா? சோ அப்ப டோட்டலா இங்க எத்தனை லைன்ஸ் இருக்கு பாருங்க, 15 லைன்ஸ் இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கிற ஒரு லைனை கொண்டு வந்து நம்ம இங்க எழுதிப்போம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. சோ நான் என்ன பண்ணிட்டேன், AD 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி AD 14 வரைக்கும் நான் எழுதிட்டேன். அப்ப என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ். நான் இப்ப ஒரு எனக்கு ஒரு நேம் வரணும், எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல நேம் வரணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கிட்ட நான் என்ன பண்றேன், என்னோட ஐடியாஸ கேட்கறேன். சோ அப்ப நான் என்ன பண்றேன், நிறைய பேருக்கிட்ட நான் ஐடியாஸ கேட்கறேன். சோ இங்க வந்து நான் 15 மெம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், ஆர் 15 கம்பெனிஸ் எடுத்துக்கிறேன். சோ அந்த மாதிரி எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபீட்பேக் எல்லாம் கலெக்ட் பண்றேன், நியூஸ் எல்லாம் கேதர் பண்றேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், எப்பவுமே நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் சொல்றவங்க வந்து ரொம்ப குறைவானவங்க தான், நம்மளை மோட்டிவேட் பண்றவங்க ரொம்ப குறைவு தான். சோ நெகட்டிவா சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே இன்னொரு விஷயம் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க, சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ மட்டும்தான் எடுக்கணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல எப்பவுமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, சோ நீங்க எல்லாரும் சொல்றத நினைச்சு மறுபடியும் என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் இந்த வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்புக்கு போவீங்க. பட் ஆனா நீங்க போக கூடாது. மறுபடியும் என்ன பண்ணினோம், ஆல்ரெடி என்ன நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும்.
ரீசெட் பண்ணிடணும். ரீசெட் பண்ணிட்டு ரெடி ஆகணும். ஓகேவா? ஸோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள தோணும், என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நம்ம பண்றோம், அது சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்ம மனசு வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும், கரெக்டா? ஸோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் நம்மளே கேட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ கேட்கறப்ப QS1 QS0 இது என்ன அப்படின்னா கியூ ஸ்டேட்டஸ். எப்பவுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கு நான் பதில் நானே சொல்லிக்கிறதுக்கு அப்புறமா அடுத்த கொஷின் வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கியூவில் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ Q1 Q0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸோ நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு செக் பண்ணுறோமா, நம்மளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், RQ bar slash GT1 RQ ங்கிறது ரெக்வஸ்ட் கிராண்ட். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியோட ரெக்வஸ்ட் போடுறேன். ஒரு ரெண்டு கம்பெனியோட மட்டும் நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அவங்க கிட்ட இருந்து கிராண்ட்டுக்காக வெயிட் பண்றேன். சப்போஸ் அவங்க கிராண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ரீட் பண்றேன். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக
A16 வரைக்கும். ஓகே, இது வந்து ஸ்டேட்டஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொரு பேராகிராஃபுக்கோ இல்லை ஒவ்வொரு பேஜுக்கோ ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி அது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் டிசைட் பண்ணிடுறேன், நம்ம எனக்குன்னு ஒரு பேர், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும், நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸாகவும் ஆயிடுறேன். அப்போ அந்த விசிசிங்கிறது வந்து +5 volt. எனக்கு சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து +5 volt. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்து இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு கம்பல்சரி இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு தோணுதோ அந்த ஸ்டோரியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பின்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மினிமம் மோடுக்கும் மேக்ஸிமம் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 24 to 31. ஸோ இந்த பின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மோட் ஆஃப் பின் எழுதணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டோரி ஒன்று தான், நான் இடையில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கதையை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.